முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழாவையொட்டி நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் செஞ்சி மசான் மோடியையும் அமித்ஷாவையும் விமர்சித்து பேசியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியடுத்த அப்பம்பட்டியில் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இவ்விழாவில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மசான் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோல் நாட்டார்மங்கலம் பகுதியிலும் அமைச்சர் செஞ்சி மசான் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் ஒலித்துக் கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடியையும் அமித்ஷாவையும் விமர்சித்து பேசினார். மாங்காடு அடுத்த கெருகம்பாக்கம் தனியார் பள்ளியில் வெடிகுண்டு இருப்பதாக பள்ளி அலுவலகத்திற்கு குறுந்தகவல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் அடுத்த மாங்காடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் வெடிகுண்டு இருப்பதாக பள்ளி அலுவலகத்திற்கு தகவல் வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் மாங்காடு போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் அலுவலகத்திற்கு வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பள்ளி வளாகத்தை சோதனை செய்தனர். இதனால் பள்ளி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவொற்றியூரில் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொண்டாட்டத்தின் போது எல்பிஎஃப் ஊழியர்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் பேருந்து பணிமனையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திருவொற்றியூர் பேருந்து நிலையத்தில் எல்பிஎஃப் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் குமரன் ராஜேந்திரன் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கட்சி கொடியை ஏற்றி இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். அப்போது பேருந்து ஓட்டுநர் லட்சுமி நாராயணனுக்கும் சக ஊழியர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதில் காயமடைந்த குமரன் ராஜேந்திரன் ஆகிய இருவரும் திருவொற்றியூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் அனைவரும் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிவதால் முடிவில் சமாதானமாக சென்றனர். கடலூரில் வீடுகளை இடிக்க சென்ற மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சிறுவர்கள் உட்பட அக்குடும்பத்தினர் தங்கள் மீது மண்ணெண்ணெயை ஊற்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் வண்டிப்பாளையம் அடுத்த குழந்தை காலனி பகுதியில் தேவநாதன் மற்றும் வெங்கடேசன் ஆகிய இரு குடும்பத்தினர் பல ஆண்டுகளாக வசித்து வந்துள்ளனர். இந்நிலையில் தனியார் நிலத்திற்கு செல்லும் சாலை புறம்போக்கு இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி உள்ளதாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதையடுத்து நீதிமன்றத்தில் வீடுகளை இடிக்க உத்தரவிடப்பட்டது. இதனால் நேரடியாக மாநகராட்சி பணியாளர்கள் வீடுகளை இடிக்க சென்றனர். அப்பொழுது இரண்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் திடீரென தங்கள் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் மாநகராட்சி அதிகாரிகள் வீடுகளை 2 நாட்களுக்குள் காலி செய்ய வேண்டுமென கூறி புறப்பட்டனர். இதையடுத்து அந்த இரண்டு குடும்பத்தினரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மீண்டும் மண்ணெண்ணெய் ஊற்றி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து தகவலறிந்து வந்த போலீசார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.